இன்றைக்கு கைமாஸ்டர்ல ஒரு புதிய ஒரு எடிட்டிங் நான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன எடிட்டிங்னு முதலே ட்ரையில் பார்த்துருப்பீங்க. அந்த எடிட்டிங் எப்படி செய்கிறது அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன் தமிழ் மொழியில். ஸோ உங்களுக்கு வழங்கிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்த கைமாஸ்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் நீங்கள் போய் நீங்கள் அந்த எடிட்டிங்கெல்லாம் எப்படி செய்கிறது என்ன மாதிரி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் தமிழ் மொழியில். அதே போல் கைமாஸ்டரில் இருக்க பேசிக் செட்டிங் கூட நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற எடிட்டிங்கு ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்னா கைமாஸ்டர் ஓப்பன் பண்ணணும். கைமாஸ்டர் ப்ரோ விஷன் டெவலப் பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைமாஸ்டர் ப்ரோ விஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை நார்மலாக ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த ஓட்டமாக கூட தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியுமா இருக்கும். அதில் ஓட்டமாக இல்லாமல் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு விரும்பின மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். டவுன்லோட் பண்ணி எடுத்த அப்புறம் கிரியேட் நியூ இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களோட வீடியோன சைஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது என்ன சைஸில் நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட வீடியோ எடிட்டிங் உரிய சைஸை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஹண்ட்ருக்கு மேலே அதை கொடுங்க. கொடுத்தோன்னே வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆயிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோன்னு செலக்ட் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோன்னு இருக்கும். அதை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து கீழே அட் ஆகிடுது. அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சவுண்டை நான் வந்து நிப்பாட்டுறேன். ஸோ சவுண்டை கொடுத்துட்டு இதில் சவுண்டை வந்து ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணி வரேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லாட்டி வந்து இதில் வர சவுண்டும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கும். அதுக்காண்டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளாமல் எப்படி இருக்குது என்ன மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் எப்படித்தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து எடுக்கணும். ஸோ நம்ம வார மாதிரி ஜம் பண்ணுற மாதிரி இதில் போட்டுலாம் வச்சு நான் வந்து வீடியோ வந்து எடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ வந்து திரும்பி அதே இதில் வச்சுட்டு அதாவது கேமராவை எந்த விதமான ஆட்டம் மாட்டாமல் ஒரு ஃபிக்ஸான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி போட்டு அந்த வீடியோ எடுக்கணும். எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த கேமராண்ட மூவிங் அதில் பார்க்க உங்களுக்கு வந்து பிரிம்பாக தெரியும். அதனால் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்படி வீடியோ எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இடத்த வந்து க்ரோப் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ள வார இதில் இருந்து வெட்டிட்டு பேக்ரவுண்ட் வரைக்கும் வெட்டி நான் ஃபுல்லாக மேலே ஒரு கிளிப் ஒன்று எடுக்க போகிறேன். ஸோ அதில் போய்ட்டு நான் கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் வந்து நான் இந்த ஃப்ரேமுக்குள்ள வாரேன். ஸோ அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்கோளை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து முன்னுக்கு பாட்டு டெலீட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட் நான் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டாக கொடுத்தேன்னா எனக்கு முன்னுக்கு இருக்க பாட்டு ஃபுல்லாக டெலீட் ஆகிட்டு இப்போ இங்கே வர பாட்டு தான் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து எங்கே வரைக்கும் ப்ளே ஆகுமோ அங்கே வரைக்கும் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து இதில் ஜம்ப் பண்ணுறதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணி எடுக்கணும். அதனால் வந்து ஜூம் பண்ணுறேன். இந்த ஃப்ரேமை வந்து ஜூம் பண்ணி பார்க்குறேன். நேண்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து கிளியரான முறையில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காண்டி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் மூவ் பண்ணி கொண்டு போனேன்னா பார்த்தீங்கன்னா நான் அந்த ஜம்ப் பண்ணுற அந்த சீன் வரும். ஸோ ஜம்ப் பண்ணி யாரில் நிற்கிற அந்த சீனுக்கிட்டபடியாக கொண்டு போயிட்டு நான் வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா இதை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஓகே இப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் வெட்டி எங்களோட இமேஜை வந்து எடுக்கணும். அதுக்காண்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு அங்கால இது வந்து தேவையில்லை. அதனால் இந்த கிளிப்பில் கிளிக் பண்ணி போட்டு அந்த கத்திரிக்கோளை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டெலிட் பண்ணாமல் அதில் வந்து ப்ளஸ் அடையாளம் போட்டிருக்கிறத கிளிக் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுக்கு இங்கால ஒரு இருக்க இது வந்து ரெண்டாக பிரிஞ்சு குறப்பாகி ப்ளஸ் அடையாளம் வந்துருக்குது. நான் அனிமேஷன் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இங்கால வர கிளிப் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் வந்து எடிட்டிங்கு பயன்படுத்தாத கிளிப்புகள். ஸோ அதெல்லாம் வந்து நான் டெலீட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜம்மன்னா அப்புறம் எனக்கு இந்த ஃப்ரேமுன்ற ஒரு ஃபோட்டோ ஒன்று தேவை. அதுக்காண்டி நான் இந்த ஃப்ரேமை விட்டு வெளியே போகிற வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கேன். ஸோ வெளியே போன பிறகு நான் இதில் வந்துட்டு இந்த ஃப்ரேமுன்ற ஃபோட்டோ ஒன்று தேவை. அதனால் வந்து திருப்பி இதில் கிளிக் பண்ணி போட்டு கத்திரிக்கோளை கிளிக் பண்ணி இதில் நாலாவது ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது இந்த கிளிப்பை வந்து ஒரு கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கும். அதுக்காண்டி ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் வந்து இந்த கிளிப்பில் ஃபோட்டோ வந்து அட் ஆகிட்டு அதாவது அந்த இது வந்து தனியாக மூவிங் ஒன்றுமே இல்லாமல் ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு இதுக்கு முன்னுக்கு வார இது ஒன்றும் தேவையில்லை. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுறேன். இப்போ டிலீட் பண்ண அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். இப்போ இதில் ஜம்ப் பண்ணுறதுக்கு பிறகு அந்த ஃப்ரேம் தான் பெறும், அந்த இமேஜ் தான் பெறும். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் கிளிப்பை வந்து நாங்கள் வந்து சரியாக முறையில் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை பார்த்தோன்னா நான் வந்து திருப்பி வெளியே இந்த வாரமாக எடுத்துக்கொண்டு நான் அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு கத்திரிக்கோளை கிளிக் பண்ணி முன்னுக்கு பாட்டை டெலீட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வழியாக பார்த்துக்கொள்ளலாம். முன்னுக்கு ஜம்ப் பண்ணுற முடியுது. அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் ஒன்று வருது, அந்த ஃப்ரேம் இமேஜ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பி வாரமாக இருக்குது. இப்போ வந்து திருப்பி நான் தண்ணி புத்த எடுத்து குடித்து அந்த ஆக்ஷன் போடுற வரைக்கும் நான் பார்த்து கொண்டு இருக்கணும். இப்போ ஆக்ஷன் போட்டு நான் ஓடுறேன். அதுக்கு பிறகு இங்கால வர கிளிப் தேவையில்லை. ஸோ அதை நான் வந்து டெலீட் பண்ணி விடுறேன். ஸோ எனக்கு வந்து முதல் ஃப்ரேம் அதாவது முதல் கிளிப் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டுது. இதில் நான் இன்னொன்று செய்ய மாறதுட்டேன். என்னென்னா இதில் வீடியோட கலர் உங்களுக்கு தேவைன்னா மாற்றி அமைச்சிக்கொள்ளலாம். ஸோ கலர் மாற்று அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே ரோல் பண்ணி போனோம்னா கலர் ஃபில்டர் இருக்கும். இதில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின கலரை வந்து மாற்றி அமைச்சு கொள்ளலாம். உங்களுக்கு எடிட்டிங் என்ன மாதிரி கலர் நல்லா இருக்கோ அந்த கலரை நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இது வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு முதல் செய்யணும். நான் வந்து ரெண்டாவது ரெக்கார்ட் பண்ணிக்க செய்ய மறந்துட்டேன். ஓகே, 3 வீடியோக்கும் நான் இந்த கலர் எஃபெக்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த கட் பண்ணுறதுக்கு முதல் இந்த கலர் எஃபெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இப்படி திரும்ப திரும்ப நீங்கள் கலர் எஃபெக்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை இதோட எடிட் பண்ண போகிறீங்கன்னா கூட அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். பிரைட்னஸ் கூட்டுறது குறைக்கிறது, இல்லை வந்து ஷேடோ கூட்டுறது குறைக்கிறது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி வந்து வீடியோ அவுட்புட் எடுத்த அப்புறம் நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சுது. இதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா மிச்ச எடிட்டிங் வரப்போகுது. இந்த ஜம்பன் இடத்துல வர என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி பிஎன்ஜி ஃபைல் எடுக்கணும். அதுக்கு நாங்கள் இன்னொரு ஆப்பில் பாவிக்க வேண்டியதாக இருக்கும். அது ஆப்புக்குள்ளே போகிறோம். அதுக்கு ஆப்புக்கு பேர் வந்து PicsArt. ஓகே, இந்த ஆப்புக்குள்ளே போன பிறகு பார்த்தா கீழே ப்ளஸ் எல்லாம் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது மேலே போட்டோஸ்ன்றதில். அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துட்டுது. அதாவது நான் வந்து அந்த ஜம்ப் பண்ணுற டைமில் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்தேன் தானே, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வெட்டி தான் இதில் வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை நாங்கள் வந்து டிலீட் பண்ணி கொள்ளணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லி தரேன் பாருங்க, ஒரு ஈஸியான முறை உண்டு. இதில் ரிமூவ் பிஜி இருக்குது, அதை கொடுத்தோம். அது கட்டாயம் இன்டர்நெட் தேவை. இது வந்து ப்ரோ விஷனுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இன்டர்நெட் கட்டாயம் தேவை. கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டை வெட்டி தரும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பேக்ரவுண்டை வந்து க்ராப் பண்ணி தந்துருக்குது. இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இதையும் பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வந்து மற்ற முறையில் போய் கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ இதில் சில சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிருக்கும். அதை நான் ஜூம் பண்ணி போட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரேசன் படம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரேஸை கொடுத்துட்டு நீங்கள் அந்த இடங்களை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். அழிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இப்படி நீங்கள் ஈஸியான முறையில் வந்து இந்த பிஎன்ஜி ஃபைல் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அப்படி இல்லைன்னு நீங்கள் வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த கட் அவுட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரஷ் அடையாளம் சொல்லித்தர மாதிரி ப்ரஷ் பண்ணுற இடங்கள் வந்து உங்களுக்கு பிஎன்ஜி ஃபைலில் வரும். இப்போ இந்த கண்ணடத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் அந்த முறையில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த முறைக்கு இன்டர்நெட் தேவை. கட்டாயம் நீங்கள் ப்ரொவிஷனை வச்சுக்கொள்ள இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு வேலை செய்யும். இல்லாட்டி வேலை செய்யாது. இப்போ இதில் நீங்கள் எடுக்க போனால் கூட நீங்கள் இந்த பென் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் மாற்றி அமைச்சுக்கொள்ளலாம். ஹார்ட்னஸே மாற்றி அமைச்சுக்கொள்ளலாம். இப்போ ஹார்ட்னஸ் தேவையில்லைன்னா குறைக்கலாம், ஹார்ட்னஸ் தேவைன்னா கூட்டிக்கொள்ளலாம். பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அந்த இடம் வந்து பிஎன்ஜி ஆகும். இதே நல்லா ஜூம் பண்ணி பார்த்து உங்களுக்கு முதல்ல சொல்லித்தந்துட்டு எப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிற அப்படின்ட்டு. ஸோ இதில் நீங்கள் ஹார்ட்னஸை கூட்டலாம், சைஸை குறைக்கலாம். ஸோ குறைச்சி போட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்த நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் செய்ய வேண்டியாக்கும். கொஞ்சம் டீப்பாக செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வடிவான பெர்ஃபெக்டான வீடியோவை நீங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அந்த நான் சொல்லியிருந்த மாதிரி ப்ரோவிஷனும் பாதிக்கலாம். ப்ரோவிஷன் டெவலப் பண்ணுற லிங்க் நான் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்லாம் போட்டுருக்கேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இதுக்குரிய இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இது செஞ்சேன்னா உங்களுக்கு டைம் ஆகிக்கொண்டிருக்கும். அதனால் இதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். இப்படி தான் நீங்கள் வந்து கட்டாயம் செய்ய வேண்டியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் இப்படி ஆளுக்கு வந்து நான் எனக்கு வந்து இப்படி பயன்படுத்தி காட்டிக்கிறேன். நான் ஆல்ரெடி வெட்டி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ கண்ணதாரத்தை கொடுத்தோம்னா பாருங்கள், எனக்கு வந்து அது பிஎன்ஜி ஃபைலே வந்துட்டு அதை சரியாக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்படி வரும். இப்படி டவுன்லோட் பண்ணி போட்டு நான் வந்து அதில் பயன்படுத்தி கொள்ளக்கூடியமாக இருக்கும். இல்லாட்டி ரிமூவ் பிஜி என்று அதை பாவிச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ப்ரொவிஷனாக இருந்தால். ஓகே, இப்படி நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை வெட்டி எடுத்தா பிறகு நீங்கள் திருப்பியும் வந்து அந்த கிளிப்புக்குள்ளே வாங்க. கிளிப்புக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் போய் அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணணும். அதுக்காண்டி லேயரில் போயிட்டு திருப்பி மீடியான்றதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் பிக்சாரில் வந்து வெட்டி வச்சு அந்த இமேஜ் க்ராப் பண்ணி வச்சது பிஎன்ஜி ஃபைல். ஸோ அதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பிஎன்ஜி ஃபைல் ஓப்பன் ஆகிட்டுது. இது நான் ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த இமேஜும் சரியான சைஸுக்கு வர மாதிரி நான் செய்யணும். இப்போ அந்த இமேஜோட இந்த இமேஜ் சேர்கிற மாதிரி எனக்கு சைஸை வந்து நான் வந்து மாற்றி அமைச்சு கொள்ளணும். ஸோ கொஞ்சம் பெருப்பிச்சுட்டு அதுக்கு மேலே கொண்டு வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இந்த இமேஜ் வந்து சரியாக கிட்டத்தட்ட ஃபிட் ஆகுது. இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருப்பிச்சு நீங்கள் ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ முதலாவது கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எண்டுக்கு போகிறேன். எண்டுக்கு போயிட்டு இந்த எண்டோட அந்த கிளிப் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ரெண்டாவது கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணி அந்த மூவ்மெண்ட் போர்ட் டிக்குன்னு சத்தம் கேட்கும். அதாவது வைப்ரேட் பண்ணும். அது வைப்ரேட் பண்ணுற இடத்துல விடுறேன். விட்டேன்னா அந்த கிளிப் முடியும். இந்த கிளிப் ஓப்பன் ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுறோட அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கும். ஃப்ரேம் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அடுத்தா நாங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த ஆளை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சின்னனாக்கி கொண்டு அந்த பொட்டலுக்கு போகணும். அதுக்கு எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை அதாவது ரெண்டாவது கொடுத்த அந்த பிஎன்ஜி ஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யறேன்டா இடதுபக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கீ இந்த படம் போட்டிருக்கோம். அந்த கீயை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நாங்கள் வந்து இப்படி மூவ் பண்ணி அமைக்கிறதுக்கு இந்த கிளிப்பை பயன்படுத்தி கொள்வது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணுறோம். அதாவது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் தூரத்துக்கு மூவ் பண்ணி போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு இந்த ஆளை வந்து சின்னனாக்கிட்டு நான் அந்த பொட்டலுக்கு கிட்ட கொண்டாந்து விடுறேன். Okay, இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டல் கிட்ட வந்து விட்டாச்சு. இப்போ நான் அந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டுது. இப்போ நான் திருப்பி முன்னுக்கு இந்த பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தெரியும் அந்த அந்த ஃப்ரேம் வந்து எப்படி வந்திருக்க வேண்டி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ஃப்ரேமோட இது வந்து கட் ஆகுது. ஸோ இது ஓகே. அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து புகை வார மாதிரி செஞ்சுருந்தேன் நான், பொட்டிலேருந்து புகை வந்து வார மாதிரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணேன். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ண லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ திருப்பி லேயரில் போயிட்டு மீடியாண்டக போங்க. ஸோ மீடியாண்டக போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த லேயர் ஒன்று கொடுத்துருப்பேன், இப்படி க்ரீன் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருப்பேன். இதெல்லாம் அந்த ஸ்மோக் வார புகை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி உங்களுக்கு பார்க்க தெரியும். இதை வந்து நீங்கள் இதையும் க்ரோப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அந்த ஸ்மோக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து க்ரோப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஓகே, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கிளிப்பை கிளிக் பண்ணி போட்டு நான் திருப்பி கத்திரிக்கோளை கிளிக் பண்ணி இடது பக்கம் டிலீட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல இந்த ஸ்மோக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்த்துக்கொள்ளலாம் ஸ்மோக் ஸ்டார்ட் ஆகிறத. இது முடிகிற எண்டை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த இடத்தோட எண்டு முடிந்து வச்சுக்கொள்வோமே. ஸோ இதோட கிளிக் பண்ணிட்டு திருப்பி கத்திரிக்கோளை கிளிக் பண்ணிட்டு நாங்கள் வந்து அங்காள இதையும் வந்து டெலிட் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. இந்த க்ரீன் கலரை நாங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீனை வந்து மாற்றி அமைக்கணும். அதுக்கு என்ன செய்கிறோம்டா, இந்த கிளிப்பை கிளிக் பண்ணி போட்டு இதை கீழே போனோம்டா க்ரோம் கீ ஒன்று இருக்கும் வாழ்ந்து வடம் போட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எனபிள்னு இருக்கும். எனபிளை கொடுங்க. எனபிளை கொடுத்தா அப்புறம் நீங்கள் வந்து இதில் மாற்றி அமைச்சு கொள்கிற மூலம் பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரீன் கலரை வந்து நீங்கள் வந்து போக வச்சுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இது தெரியலை அப்படின்னா இந்த இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் அதை எடுத்து போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற இடத்த நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அமைச்சு கொள்ளக்கூடியமே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு க்ரீன் வந்து போட்டுது. ஆனால் உங்களுக்கு அவர் பார்க்க ஒரு பச்சை கலர் லைட் பச்சை கலரில் தெரிகிற மாதிரி கிடக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வெள்ளை வழியாக நாங்கள் அந்த கிளிப்பை கிளிக் பண்ணி போட்டு திருப்பி நாங்கள் வந்து கலர் எஃபெக்ட்டுக்குள்ளே போகிறோம். கலர் ஃபில்டருக்கு போனோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து மொனோன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லாம் எல்லா இமேஜ்களும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த இமேஜை ஒயிட்டுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓரளவு இமேஜை வந்து கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ கொடுத்துட்டேன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் தனியாக ஃபுல்லாக ஒயிட்டுக்கு வந்துடும். அந்த சைடில் இந்த க்ரீனும் வந்து மறைஞ்சிடும். இப்படித்தான் பார்த்தீங்கன்னா புகையை வந்து எடுத்துக்கொண்டான். இப்போ நான் வந்து திருப்பி இந்த இமேஜை வந்து இழுத்து கொண்டு போகிறேன். எங்கே வரைக்கும் கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஆள் வந்து எப்போ அந்த பொட்டலுக்கு உள்ளே போகிறாரோ அந்த இடத்து வரைக்கும் நான் அதை கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு அரவை கொண்டு போயிட்டு அதை மார்க் பண்ணி விடுறேன். அதாவது அந்த மேலே கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மார்க் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி கொண்டு வந்து அதுக்கிட்ட கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இடத்துல பெர்ஃபெக்டாக பொருந்திடும். ஸோ இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ பெருசாக இருக்குது. இந்த ஸ்மோக்கை வந்து சின்னன்னு ஆக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு வந்து விட்டுட்டு நான் ஸ்மோக்கோட சைஸை வந்து மாற்றி அமைச்சிக்கொள்கிறேன். பொட்டலுக்கு ஏற்ற போல் ஸ்மோக்கோட சைஸை வந்து மாற்றி அமைச்சிக்கொள்கிறேன். ஸோ இப்போ ஓகே விட்டுட்டேன். இப்போ திருப்பி ப்ளே பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து சரியான முறையில் அது ஒர்க் பண்ணுது. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சைட்லேருந்து வார மாதிரி நான் வீடியோ கிளிப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் வந்து இந்த பக்கத்து வார மாதிரி கிடக்கு வீடியோ கிளிப் வந்து. ஸோ இதை நான் வந்து மூவ் பண்ணிட்டு போகிறேன். எங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளிப் வந்து எடிட் பண்ணுற இடம் வரைக்கும். இப்போ இதுக்கு வந்து இதில் வந்து எது எடிட்டிங் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் துப்புற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு வார மாதிரி கொடுத்துருந்தேன் நான். அதுவும் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் தான். அதுக்கு நான் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ லேயரில் போய்ட்டு திருப்பி மீடியாண்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அதுவும் க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்குது. அந்த கிளிப்பை வந்துட்டு அந்த கிளிப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறம் திருப்பி அதே போல் தான் க்ரோம் கீயை கிளிக் பண்ணிவிட்டு எனபிள்ன்ற கொடுத்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த க்ரீன் கலரை வந்து போக வைக்கிறக்கேற்ற மாதிரி நான் வந்து செஞ்சு கொள்கிறேன். அதுக்கப்புறம் சேம் தான் டிக் பண்ணிவிட்டு திருப்பி க்ரீனை கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் தெரியுது. உங்களை பார்க்க தெரியும், கொஞ்சம் சைட்டில் கொஞ்சம் க்ரீன்கள் தெரியுது. அதுக்காண்டி திருப்பி அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டரில் போயிட்டு முதல் சொன்ன மாதிரி தான் மொனோண்டரில் போயிட்டு நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து மாற்றி அமைச்சிக்கொள்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கலர் வந்து பெர்ஃபெக்டாக வந்து பொருந்திடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து பெர்ஃபெக்டாக பொருந்திட்டு வெள்ளை கலர் ஒரு எலும்பு கூட்டுக்கு சரியான முறையில் பொருந்திட்டுது. இப்போ நான் அடுத்த எடிட்டிங் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த துப்புற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் துப்புற இடத்துக்கு வரைக்கும் அதாவது அந்த ஓட்டரை குடிச்சிட்டு துப்புற இடம் வரைக்கும் நான் வந்து மூவ் பண்ணி போட்டு அதில் வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன் மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மேலே வர டைம் லைனில் வந்து ரெண்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது மார்க் ஆகிரும். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு நான் அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ஸ்டார்டிங்கை வந்து விடுறேன். இப்போ துப்புற இடத்து வரைக்கும் நான் க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டார்டிங் கொண்டு விட்டேன். இப்போ இதில் என்ன செய்வோம்னா துப்புற இடத்துல பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து எலும்பு கூட வந்து கீழே விழுகிற மாதிரி செய்யணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் வந்து கீ ஃப்ரேம் இருக்குது. திருப்பி இடது பக்கமாக அந்த கீயை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நல்லா சின்ன ஆக்குறேன். எவ்வளோ சின்ன ஆக்க முடியுமோ அவ்வளோ சின்ன ஆக்கிட்டு எங்களோட வாய் கிட்ட கொண்டாந்து விடுறேன் அந்த இமேஜை வந்து. அதாவது இந்த எலும்பு கூட பார்த்தீங்கன்னா வாய்க்கிட்ட கொண்டு விட்டுருக்கேன். இப்போ திருப்பி நான் மூவ் பண்ணுறேன். இந்த தண்ணி வந்து இப்போ நிலத்தில் விழுதோ அது வரைக்கும் மூவ் பண்ணி போட்டு திருப்பி என்ன செய்கிறேன்னா இந்த இமேஜ் வந்து நல்லா பெருப்பிக்கிறேன். அந்த கீ ஃப்ரேமில் எடுக்கத்தக்கதாக இந்த இமேஜை வந்து நல்லா பெருப்பிக்கிறேன். எனக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக வந்து பெருப்பிச்சு போட்டு நான் அந்த இடத்துல வந்து அந்த எலும்பு கூட வந்து வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து அட் ஆகிட்டுது. மேலே வர டிக்கை வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு கீ ஃப்ரேம் அட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இப்போ வாயிலேருந்து வார மாதிரி இருக்குது, ஆனால் நேராக வார மாதிரி இருக்குது. ஸோ அதை நாங்கள் என்ன சொன்னோம்னா ரவுண்ட் அடித்து வார மாதிரி காட்டிக்கொள்ளணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த க்ரீன் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி போட்டு முன்னுக்கு போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வலது பக்கம் மூலையில் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் இன் அனிமேஷன், நடுவில் என்ன அனிமேஷன் இல்லை அவுட் ஆகிய அனிமேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இன் அனிமேஷனை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னத்தை கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஒன்று இருக்குது, அதான் கொடுக்குறோம். ஸோ எனக்கு வந்து சுற்றி கொண்டு வர மாதிரி இருக்கும். அதை நான் வந்து டைமை வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம், எவ்வளோ ஸ்பீடாக வரணும் எவ்வளோ ஸ்லோவாக வரணும் அப்படின்னு டைம் வந்து செட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஆளும் குறைச்சி விட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து குயிக்காக வர மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் டைமிங்கை ஓகே இல்லைனா ஓகேன்ற அப்புறம் மேலே டிக்கை கொடுத்தோம்னா எனக்கு வந்து சரி. இப்போ நாங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் அடித்து வர மாதிரி இருக்கும் இந்த எறும்பு கூடு. ஓகே, இப்போ பெர்ஃபெக்டாக வந்து வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம்னா பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மோக் வர மாதிரி செஞ்சோம்னா அந்த ஸ்மோக்குக்கு பார்த்தீங்கன்னா லேயரில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்மோக் வந்து. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் இப்படியான ஸ்டிக்ஸ் வந்து. ஸோ இதில் வந்து நான் இந்த ஸ்மோக் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஸ்மோக்கும் வார மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து எடிட்டிங் ஃபுல்லாக பண்ணான். இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கலர் போட போகிறீங்க, ஏதாவது வந்து எடிட் பண்ண போகிறீங்க, எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா பார்த்தா இதை வந்து ரெண்டர் பண்ணேன் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. வந்து வலது பக்கம் மேல் மூலையில் ஒரு இதுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 4K வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது MP4 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய வரைக்கும் 4K வரைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ப்ரோ விஷன் பாவிச்சிங்கன்னா உங்களால் வந்து 4K எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி 4Kக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள இல்லாது. ஸோ ப்ரோ விஷன் பாவிச்சிங்கன்னா நீங்கள் 4K எடுக்கலாம். ப்ரோ விஷன் டெவலப் பண்ண லிங்க் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் இருக்குது. ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து ப்ரோ விஷன் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். APK 500 கட்டி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கு பிறகு வந்து சேவர் கொடுத்தோன்னா எனக்கு வந்து இது வந்து 4K வீடியோவாக வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும், 267 MBக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து செஞ்சேன்னா. ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், இப்போ தமிழில் சொல்லி தந்திருக்கேன். நீங்களும் இப்படியான எஃபர்ட் வந்து இப்படியான இதுகள் வந்து செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட செஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி சேனல்லேருந்து தான் எடுத்தது. ஸோ ஹிந்தி சேனலால் தான் வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தவர். அதனால தான் நான் தமிழ் மொழியில் வந்து மொழி மாற்றிட்டு நான் வந்து உங்களை சொல்லித்தரேன். தமிழ் ஆக்களுக்கும் விளங்கணும், தெரிஞ்சு கொள்ளணும், அறிஞ்சு கொள்ளணுன்றக்காண்டி. உங்களுக்கும் இப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னா நீங்களும் இப்படி ஒரு சீனர் ரெடி பண்ணி போட்டு நீங்கள் இப்படியான வீடியோ வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தா நன்றி. இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் பயனடைவு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதே போல் நிறைய விஷயங்கள் அவங்களும் அறிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது, நான் நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். நன்றி, வணக்கம். Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling